ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பட்டறை. கோவிட் பெண்டமிக் சுச்சுவேஷனின் காரணமாக கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்ற இணையவழி கல்வி நடவடிக்கைகள், குறிப்பாக சூம் வழியான கல்வி நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் மிகவும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் தமது கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தும் சிலர் கல்வி கற்பித்தல் நடவடிக்கைகளை குழப்பும் வகையில் அந்த சூம் கற்பித்தல் வகுப்புகளுக்குள் நுழைந்து அந்த கற்பித்தல் செயற்பாடுகளை குழப்புவதாக கிடைக்கின்ற செய்திகள் நமக்கு கவலையளிப்பதாக அமைந்துள்ளன. இந்த வீடியோவில் சூமில் உள்ள செட்டிங்ஸ்களை பயன்படுத்தி எப்படி இவ்வாறான தேவையற்ற செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ளலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம ஒரு மீட்டிங்கை ஷெடியூல் பண்ண போகிறது இந்த ஃபோனில் இருக்கிற சூம் அப்ளிகேஷனில் ஷெடியூலுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே மேல் பகுதியில் அந்த மீட்டிங்கில் டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த செக்யூரிட்டி ஆப்ஷனில் பார்த்தோம் சொன்னால் எனேபிள் வெயிட்டிங் ரூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது டிஃபால்ட்டாக வந்துட்டு டிசேபிள் இருக்கும். இந்த ஆப்ஷனை நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ணும் பட்சத்தில் நம்மளோட மீட்டிங்க்கு லிங்க் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு உள்நுழையக்கூடியதாக இருக்காது. அவங்க லிங்க் இருந்தாலும் அதை கிளிக் பண்ணி வரும் பட்சத்தில் அந்த வார ஆக்கள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேன்ஸ் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க, வெயிட்டிங் ரூமில் வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இன்னார் இன்னார் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேணும்டா இவங்க மீட்டிங்குள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸப்ட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், மாணவர்கள்ட்ட நீங்கள் ஒரு இப்படியான புகைப்படத்தை தான் வைக்கணும், இப்படியான பெயர்களை தான் நீங்கள் வைக்கணும், அப்படின்றத மீட்டிங்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அவங்க அந்த புகைப்படங்களை பெயர்களை வைத்திருந்தால் நம்ம வெயிட்டிங் ரூம்ல வைத்து பார்த்துவிட்டு ஓகே இது நம்ம மாணவர் தான் அப்படிங்கறத ஸ்டோர் பண்ணிட்டு நாம அவங்களை மீட்டிங்குள்ள ஆட் பண்ணலாம். இது வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணக்குள்ள இருக்கிற ஆப்ஷன். ஒரு மீட்டிங் ஆரம்பித்த பிறகு நம்ம தான் ஹோஸ்டா இருக்கிற பட்சத்துல இந்த மோ ஆப்ஷனுக்குள்ள வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள வந்தோம் சொன்னா சில செட்டிங்ஸ் நமக்கு வந்து தரப்பட்டிருக்கும். அதுல வெயிட்டிங் ரூம் நம்ம ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணக்குள்ள எனேபிள் பண்ணியிருப்போம். அப்படி நம்ம எனேபிள் பண்ணல அப்படின்றாலும் பரவாயில்லை, இந்த மீட்டிங்ல செட்டிங்ஸுக்குள்ள வந்து நம்ம அந்த வெயிட்டிங் ரூமை எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணினதுக்கு பிறகு அந்த லிங்க்ல நுழைகிறவர்கள் வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுவாங்க, அவங்களை நம்ம எட் பண்ற இருந்தா பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவங்களை கேன்சல் பண்ணிவிட்டா அந்த மீட்டிங்ல அவர்கள் ஜாயின் ஆக இல்லாமல் இருக்கும். சிலர் பல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அசிங்கமான புகைப்படங்கள் அவங்க மாணவர்கள் பார்ட்டிசிபேன்ஸ் ப்ரொஃபைல் பிக்சரா வைக்காங்க, அதால கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்ஷன் ஹைட் ஆல் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தும் பட்சத்தில் மீட்டிங்ல இணைப்பவர்கள புகைப்படங்கள் எல்லாமே வந்துட்டு மறைந்துவிடும். அப்ப அவங்களோட பேர் மாத்திரம் தான் அந்த மீட்டிங்ல காட்டக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் பேர் அகமடோ ஃபாத்திமோ அப்படின்னா பேர் மட்டும் தான் காட்டும், அவர்கள் பயன்படுத்துகிற ப்ரொஃபைல் பிக்சர் காட்டாது. அது தேவைன்னு சொன்னா இதை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது வந்துட்டு கீழே சில ஆப்ஷன் தந்திருக்காங்க, அதுல முதலாவது ஆப்ஷன் என்னன்னு சொன்னா ஷேர் ஸ்கிரீன். ஷேர் ஸ்கிரீன் சொன்னா உங்களோட பார்ட்டிசிபேன் உங்களோட மாணவர்கள் அவர்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ண இயலுமா இல்லையாங்கிறத நீங்க கண்ட்ரோல் பண்ண இயலும். இது டிஃபால்ட்டாக வந்துட்டு ஆஃப்ல இருக்கும். இதை நீங்க ஆஃப்ல வச்சீங்கன்னு சொன்னா அவங்க வந்துட்டு மீட்டிங்ல வந்துட்டு அவர்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ண இயலும். ரெண்டாவது ஆப்ஷன் தான் வந்துட்டு சட் வித் ஆப்ஷன். சட் வித் ஆப்ஷன் சொன்னா என்னன்னு சொன்னா மீட்டிங்ல இருக்கிற பார்ட்டிசிபென்ட் யார் யாரோடையும் வந்துட்டு சட் பண்ண இயலும், எல்லாரோடையும் சட் பண்ண இயலும், குறிப்பிட்ட ஒரு ஆளோட சட் பண்ண இயலும், இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அவங்க அந்த குறிப்பிட்ட பாடத்தில் அல்லது மீட்டிங்ல கவனம் எடுக்காம அந்த சட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த சூம் அப்ளிகேஷன் சட் வித்ங்கிற அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தந்திருக்கு. இந்த ஆப்ஷனுக்குள்ள நம்ம பார்த்தோம் சொன்னா பார்ட்டிசிபென்ட் மாணவர்கள் யாரோடையுமே சட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னா நோவன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம், இல்ல பார்ட்டிசிபென்ட் மாணவர்கள் உங்களோட மட்டும் அதாவது கிளாஸ் நடத்துற ஆசிரியர்களோட மட்டும் சட் பண்ண இயலும் அப்படின்னு சொன்னா ஹோஸ்ட் லீக்கும், எல்லாரோடையும் சட் பண்ண இயலும் அப்படின்னு சொன்னா பப்ளிக்ல சட் பண்ண இயலும், அல்லது மறைமுகமாக சட் பண்ண இயலும் கீழே இருக்கிற ஆப்ஷன்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். நாம யூஸ்வலா ஹோஸ்ட் லீவ் கொடுப்போம், அப்பதான் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆசிரியர்களோட அவர்கள் சட் பண்ணி கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்தது தான் வந்துட்டு ஸ்டார்ட் வீடியோ ஆப்ஷன். சில மாணவர்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணி அசிங்கமான காட்சிகளை காட்டுவதாகவும் அது குறித்த வகுப்புகளுக்கு இடையூறாக அமைவதாகவும் ஆசிரியர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஸ்டார்ட் வீடியோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் இதை ஓபன் வைத்தால் வந்துட்டு மாணவர்களால் தங்களுடைய கேமராக்களை ஒன் செய்ய முடியாது. இதை இது நாம் எனேபிள் பண்ணும் பட்சத்தில் மாத்திரம்தான் அவர்கள் ஒன் செய்ய முடியும். இதை நாம் ஓபன் வைத்தால் மாணவர்களால் எந்த சந்தர்ப்பத்திலுமே அவர்களுடைய கேமராவினை ஒன் செய்ய முடியாது. அதே போல அவர்களுடைய பேரை இப்போது நாம் சொல்லுவோம், உங்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை வைத்து தான் நீங்கள் நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். நுழைந்த பின் அவர்கள் பேரை மாற்றிக்கொண்டால் என்ன செய்வது என்று கேட்டால் நாம் இது இந்த ரீநேம் ஆப்ஷனை வந்துட்டு டிசேபிள் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆப்ஷனை வந்துட்டு நாம் டிசேபிள் பண்ணும் பட்சத்தில் அந்த மாணவர்கள் அவர்களுடைய பேர்களை மாற்றிக்கொள்ள முடியாது. அவர்கள் எந்த பேரில் நுழைந்தார்களோ அதே பேரில் தான் மீட்டிங் முடியும் வரை இருக்க வேண்டும். கடைசி ஆப்ஷன் தான் வந்துட்டு அன்மியூட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்துட்டு நாம டிசேபிள் பண்ணும் பட்சத்தில் டிசேபிள் ஆக இருக்கும் பட்சத்தில் மாணவர்கள் அதாவது மீட்டிங்ல இருக்கிற பார்ட்டிசிபென்ட் வந்துட்டு அவர்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணி பேச முடியாது. அப்படி அவர்கள் அன்மியூட் பண்ண வேண்டும் என்றால் மீட்டிங்ல ரைஸ் எ ஹேண்ட் அப்படிங்க
அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். இந்த ஆப்ஷனை காட்டும் நம்ம பயன்படுத்தும் பட்சத்துல நமக்கு காட்டும், அதாவது ஆசிரியர்களுக்கு காட்டும், இந்த மாணவர் கையை உசத்தி உள்ளார் அப்படின்னு காட்டும். அப்படி அவர் கையை உசத்தி இருந்தால் என்ன செய்யலாம் சொன்னா, பார்ட்டிசிபேட் ஆப்ஷனுக்குள்ள போய் அவருடைய மெனுவை கிளிக் செய்யும் போது அதுல ஆஸ்க் டு அன்மியூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது அந்த மாணவரை நம்ம அன்மியூட் பண்ணி இவர் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதுல இருக்கும். அப்படி தேவையான பட்சத்துல மட்டும் நம்ம அந்த ஆப்ஷன்களை அவருக்கு வழங்கக்கூடியதாக இருக்குமா. இதை விட மேலதிகமான ஆப்ஷன்கள் நமக்கு தேவைப்படும் பட்சத்தில், அதாவது சட் ஆப்ஷன்ல எந்த வகையான எமோஜிஸ் மாணவர்கள் பயன்படுத்தலாம், அப்படி இதில் உள்ள செக்யூரிட்டி ஆப்ஷன்களுக்கு மேலதிகமாக இன்னும் சில செக்யூரிட்டி ஆப்ஷன்கள் இந்த சூம் மொபைல் அப்ளிகேஷனில் இல்லாது அதனுடைய வெப்பில் உள்ள நம்முடைய இமெயிலினை பயன்படுத்தி லொகின் செய்வதன் மூலம் அந்த செட்டிங் ஆப்ஷன்களை வந்து திரையில் காட்டுகின்ற இந்த மேலதிக செட்டிங் ஆப்ஷன்களையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவற்றுக்கு மேலதிகமாக அனைவர் முறையிடுகின்ற ஒரு பிரச்சனை தான் கவரேஜ் பிரச்சனை. இதற்கு அந்த சேவை வழங்குநர்கள் தான் ஒரு முறையான தீர்வை தர வேண்டும். அதற்கு மேலதிகமாக நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படி என்றால், ஆஃப் டைம் பீக் டைமை பற்றி நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் இணைய பாவனை அதிகளவில் இருக்கின்ற நேரங்கள், பாவனைகள் குறைவாக இருக்கின்ற நேரங்கள் பற்றி நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது காலையில் ஒரு 9 மணி 10 மணி, பின்னரும் ஒரு 6 மணியிலிருந்து அந்த நேரப்பகுதி, இரவையில் 10 மணிக்கு பின்னரான நேரப்பகுதிகள் எல்லாம் வந்துட்டு இலங்கையில் எந்த பாகத்திலாக இருந்தாலும் இணைய பாவனை அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சூம் மீட்டிங்கை போடுவீர்களாக இருந்தால், சூம் வகுப்பை நடத்துவீர்களாக இருந்தால், அதில் எல்லாருக்குமே இணைய பிரச்சனை, கவரேஜ் பிரச்சனை வரக்கூடியதாக இருக்கும். இதற்காக நீங்கள் அந்த இடைப்பட்ட நேரங்களில், குறிப்பாக பகல் நேரங்கள், அப்படி இணைய பாவனைகள் குறைவாக இருக்கின்ற நேரங்களில் நீங்கள் மீட்டிங்களை போடுவீர்களாக இருந்தால் இந்த கவரேஜ் பிரச்சனையை ஓரளவு தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலதிகமாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், சில மீட்டிங்களில் எல்லோருமே வீடியோவை ஆன் பண்ணி வைக்க சொல்கிறார்கள். இப்படி வீடியோவை ஆன் பண்ணி வைக்கும் பட்சத்தில், எல்லோரும் வீடியோ ஆன் பண்ணும் பட்சத்தில், ஒவ்வொருவருக்கும் அந்த வீடியோவை பார்ப்பதற்குரிய டேட்டாக்கள் போகும், கவரேஜ் பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே தேவையான சந்தர்ப்பங்களில் மாத்திரம் வீடியோக்குள்ளே ஆன் செய்வதோடு, தேவையற்ற நேரங்களில் அந்த வீடியோக்குள் ஓப் பண்ணி வைப்பதன் மூலமும் டேட்டாவினையும் கவரேஜ் பிரச்சனைகளையும் நாம் இயன்றவரை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது பற்றிய சந்தேகங்கள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற எங்களுடைய பட்டறை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.